சிவாய நம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்னதானம் புண்ணிய தானம். அன்னதானம்ன்றது வந்து நம்ம எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளவும் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். சில பேர் கோவிலில் செய்வாங்க, சில பேர் ஆசிரமத்துக்கு தானம் செய்வாங்க. இந்த மாதிரி அன்னதானம் வந்து நம்ம ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ அன்றைய தினம் வந்து அன்னதானத்தை வந்து நம்ம தானமாக கொடுக்கணும். அதே போல் பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது வந்து கோடி புண்ணியம். பறவைகளுக்கு உணவு மற்றும் பசுமாடுக்கு உணவு கொடுக்கறது எல்லாமே வந்து கோடி புண்ணியம். வாரம் தினமும் நம்ம வந்து பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம், அவங்களுடைய முன்னோர் சாபங்களும் நீங்கப்படும். கோடி புண்ணியத்தில் ஒரு புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கப்படும். எப்பவுமே ஆகட்டும், பறவைகளுக்கு உணவு கொடுக்குறவங்க அவங்க எவ்வளோ ஆபத்தில் இருந்தாலும் ஒரு விடையில் அவங்க வந்து தப்பிப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்கள வந்துட்டு அந்த பறவைகளுடைய வாழ்த்தல் வாழ்த்தம் பறவைகள் வந்து வாழ்த்தமாம். நமக்கு இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லும். அந்த நன்றி தான் நமக்கு ஒவ்வொரு புண்ணியமாக சேரும். எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அந்த பறவைகளுடைய அந்த தான தனக்ஷேத்திரமும் நமக்கு வந்து புண்ணியமாகும். எப்பொழுதும் வீட்டில் சரி அன்னத்தை வந்து வீணாக்க வேண்டாம். எவ்வளோ வேணுமோ அதை செய்து எல்லாரும் அதை அன்பாக என்றைக்குமே நம்ம அங்கத்தில் நிரப்பணும். நம்ம எடுத்து ஒரு வாய் வைக்கும் போது முதல் உணவு வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து ஒரு நன்றியை சொல்லி அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்டோம்னா என்றைக்குமே நமக்கு வந்து குளிர்ச்சியாகவும் அங்கம் நிரம்பிய அன்னமாகவும் நமக்கு கிடைக்கப்படும். சில பேர் வீட்டில் நிறைய செய்வாங்க, ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒருவேளை பட்டினியாக இருப்பாங்க. எவ்வளோ நம்ம அன்னத்தை வீணாக்குறோமோ அவ்வளவும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்மளை வந்து அந்த அங்க வந்து அக்னி குண்டம் ஆகிடும். பசி எடுக்க போல நேரம் இருக்காது சாப்பிட, எல்லாமே இருக்கும் நேரம் இருக்காது சாப்பிட. நேரம் இருக்காது சாப்பிடுறது வந்து அது இறைவன் செயல்தான். ஏன்னா நீ ஒரு நாள் நீ ஒரு அன்னத்தை வந்து வீணாக்குன, அதையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு உனக்கு வந்து பட்டினி என்பது ஒரு அங்கத்தில் பசி என்பது வந்து சேரும். சில பேருக்கு அந்த நோயால் உணவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா பறவைகளுக்கு உணவு போடுங்க. பறவைகளுக்கு உணவு போட்டாலே போதும், எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் அந்த நோய் மறைஞ்சிட்டே வரும். புண்ணிய சேரும், பறவைகளுக்கு நம்ம உணவு போடும்போது புண்ணிய சேரும். சில பேர் பார்த்தீங்கன்னா தினமும் காக்காக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சில பேர் வந்து நாய் பைரவர் நினச்சி அவங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க. சில பேர் பசுமாடுக்கு உணவு கொடுப்பாங்க. தினமும் பசுமாடுக்கு உணவு கொடுத்தா கோடி புண்ணியங்கள். ஏன்னா பறவைகள் என்றைக்குமே போய் பேசாது, அதுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், நன்றின்ற வார்த்தை தெரியும். நம்ம உணவு கொடுத்தா அது நம்மளை பார்த்து நன்றின்னு சொல்லும், ஆனால் அவங்களுடைய பாஷை நமக்கு தெரியாது. எல்லா பறவைகளும் சரி, பறவைகளாலேயும் கண்டம் உண்டு, பிராணிகளாகவும் கண்டம் உண்டு. சில பேருக்கு பிராணிகள் ஆகாது, எப்பவுமே பிராணிகள் மூலமாக அதுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அந்த மாதிரி பிராணிகள் தோஷமும் அண்டும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் 6 மணி நேரத்தில் வெளியே போகக்கூடாது, பறவை தோஷம் அண்டும் சொல்லுவாங்க. அதே போல் பிள்ளைகள், அதாவது 1 வருஷத்துக்குள்ளே உண்டான கருப்பிள்ளைகள் வந்து அந்த துணியை
துவச்சி போட்டால் 6 மணிக்குள்ளே எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. பறவை தோஷம் அண்டும். பறவை தோஷம் அண்டுச்சுன்னா அவங்களுக்கு அந்த வயிற்று வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோ அவங்க பெரியவங்க ஆனாலும் சரி, வயிற்று வலியுடைய நோய் அண்டும். பிராணிகள் அப்படின்னு சொல்லுறோம், ஆனால் பிராணிகளுடைய தோஷம் மனிதருக்கு அண்டக்கூடாது. உங்களுக்கே தெரியும், ஒரு மனிதருக்கு உண்டான ஒவ்வொரு ராசிலையும் பிராணிகளுடைய வாகனம் உண்டு. சனி பகவானுக்கு காகை உண்டு, விஷ்ணு பெருமானுக்கு கருடன் உண்டு, அம்பாளுக்கு சிங்கம் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனம் ஏன் கடவுள் அந்த கிரகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இறைவனுக்கு சமர்ப்பணமானது. அதனால் சில பேர் வந்து நாயை எட்டி ஒதுக்கிறது, காலில் பிராணிகளை அடிக்கவே கூடாது, அது பயங்கர தோஷம். அவங்க மரணம் ஆகிறதுக்குள்ளே காலில் நிச்சயம் ஏதாச்சும் ஒரு குறை வந்து சேரப்படும், இல்லை பாவத்தை அதிகமாக சேற்றுக்கொள்ளுவார்கள். அதனால் பிராணிகளுக்கு நம்ம எவ்வளோ அவங்கள கவனிக்கிறோமோ அவ்வளவும் நமக்கு ஒரு புண்ணியம்தான். அதனால் தினமும் உங்களால் முடிஞ்ச பிராணிகளுக்கு உணவு போடுங்க. நன்றின்னு மட்டும்தான் அது சொல்லிட்டு போகும், அது ஒரு நம்மளை முகத்தை பார்த்து கீழே குஞ்சி சாப்பிடும். அப்போ அது எப்போ நம்ம முகத்தை பார்த்து இப்படி சாப்பிடுதோ நன்றி என்று அர்த்தம். இப்போ நீங்கள் காக்காவுக்கு சோறு போடுறீங்க, அது எல்லாரையும் கூட்டி வச்சு தான் சாப்பிடும். வாங்க வாங்க உணவு போடுறாங்க, அந்த பாஷை நமக்கு புரியாது, இறைவனுக்கு புரியும். எனக்காவது நம்ம வயிற்று பசி இருக்கும் போது ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து வயிறு நிறைஞ்ச அன்னம் கிடைக்கும். எப்படின்னா நம்ம இந்த சின்ன சேவைகள் செய்கிறதுனால நம்ம ஒரு அன்றைய தினம் பிராணிகளுக்கு உணவு போட்டுதால் எனக்குமே பிராணிகளை பாதத்தில் உதைக்காதீங்க, அது ரொம்ப பாவம். சில பேர் காலிலேயே எட்டி எட்டி உதைப்பாங்க பிராணிகளை, சில பேர் அன்பாக பாற்றுக்கொள்ளுவாங்க, அதுதான் நல்லது. அந்த தோஷம் மட்டும் படக்கூடாது, பிராணி தோஷம். அதே போல் அன்னதானம், நம்ம அன்னதானம் எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளவும் நல்லது. தானத்தை அளவி மீறியும் செய்யக்கூடாது. நம்ம சில பேர் இருக்கிற பொருளெல்லாம் அடமான வச்சு தானம் அன்னதானம் செய்யணும்னே செய்வாங்க. சில பேர் வீடு விற்று கூட அந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. அளவுக்கு மீறி அன்னதானம் செய்யாதீங்க. கையளவு உங்களால் எவ்வளோ முடியுதோ அதற்கு ஏற்ற அன்னம் தானம் வந்து நம்ம செய்யணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுறேன். இன்னையும் அந்த தானம் வந்து விடாமல் செய்து செய்து அவங்க வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள், வீட்டில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம், கடவுள் நமக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி அந்த குறைய கடவுள் மேலே தான் திரும்பும். அதனால் நம்மளால் முறிஞ்சிது தானம் சிறுதாக இருக்கட்டும், அதை அன்பாக கொடுங்க. அந்த தானம்தான் உங்களை நல்ல வாழ்த்தி நிறைய சேர்க்கும். என்ன சேரும்? தனம் தானியம் சகல பாக்யமும் சேரப்படும். அன்னதானம் கோடி புண்ணிய தானம். நீங்கள் பறவைகளுக்கோ உணவு கொடுக்கும் போது கடவுளுடைய அனுக்கிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். நம்ம எப்போவுமே யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி கொடுங்க. வீட்டில் என்ன இருக்கோ, பழம் இருக்கா, அந்த பழம் அவங்களுக்கு கொடுங்க. சில பேர் கேட்பாங்க, சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வரவங்களுக்கு முதல் தண்ணி கொடுங்க, உட்கார வைத்து தண்ணி கொடுங்க. அதற்கு பிறகு என்ன இருக்கோ, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ, அவங்க சாப்பிட்றாங்கோ இல்லையோ அடுத்த விஷயம், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை முதல்ல கொடுங்க அவங்களுக்கு. எதிரி ஆகட்டும், நண்பர்களாகட்டும், பந்தங்கள் ஆகட்டும், அங்கம் பூதம் எப்பவுமே காவலாக கேட்டுனே இருக்குமா. வயிறு நிறைஞ்சு ஒரு வீட்டுக்கு போனாலும்
அந்த வீட்டில் போகணு உடனே நம்ம அங்கம் வயிற்றில் இருக்க அந்த பூதம் கேட்கும் பசி என்பது வந்து சேர்ந்துடும். அதனால தான் முதல்ல போனோடனே தண்ணி கொடுப்பாங்க, குளிர்ச்சி ஆகணும். அந்த பூத காவல் கேட்டுகிட்டே இருக்குமா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, யாரும் எதுவும் உணவு கொடுக்கலன்னா போகிறோம், தண்ணி கூட கொடுக்கல, என்ன பழக்கம் கற்றுட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும். ஆனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, அன்னம் வந்து கண்டிப்பாக தானம் செய்கிறது நல்லது. யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க முதல்ல அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுங்க, எந்த பழம் வகை இருந்தாலும் சரி அதை அவங்களுக்கு கொடுங்க, உணவு கொடுங்க. அதற்கு பிறகு என்ன பேசணுமோ நீங்கள் பேசுங்க. ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பிள்ளைங்களுக்கு இது சொல்லி கொடுங்க. வேதத்திலேயே உண்டு, அன்னம் பிரதான தானம் புண்ணிய தானம், அன்னதேவ பவதேவம் அன்ன புவனேஸ்வரி தேவி சகலக்ஷேத்திரையே பவநித்யாதனம், தானமே புண்ணியாத்மம் கோட்டி தானம், பிராணிசிஷ்டி வசியாதனம் பிரணயாகம் முகம். நம்ம எவ்வளோ அம்பாலை நினைத்து அன்ன புவனேஸ்வரியை நினைத்து நம்ம அந்த அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோவும் நன்மை. பண்டிகை அன்னைக்கு நீங்கள் எல்லாருக்கும் பிரசாதம் செய்கிறீங்கன்னா அன்ன புவனேஸ்வரியை வேண்டுங்க. தனம் தானிய சகல பாக்கியமும் சமர்ப்பணம் அப்படின்னு வேண்டிட்டு அந்த அன்னம் நீங்கள் அரிசி அந்த தண்ணியில் போடும் போதே அன்ன புவனேஸ்வரி அம்பாள் அப்படின்னு சொல்லி போடுங்க. அவ்வளோ அழகாக அந்த அன்னம் அவங்களுக்கு போய் சேரும், குறையில்லாத நீங்கள் கொடுப்பீங்க. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த அன்னம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவில் பிரசாதமே ஒரு ருசியாக இருக்கும். ஏன்னா அவங்க மனசால் அந்த அன்னதானத்தை கொடுக்கும் போது கசப்பிருந்தாலும் இனிப்பு சேரும். அவ்வளோ ஒரு ருசியாக நம்ம வீட்டில் பொதுவாக சமையல் ருசி இல்லாமல் அதற்கு பேர்ந்த அனுகிரகமாக அந்த ருசி இருக்கும். அதனால் அன்னம் வந்து அவ்வளோ ஒரு வசியம், அன்னத்தை இனிக்கும் வீணாக்க வேண்டாம். முறிஞ்சவருக்கும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுன்னு சாப்பிடுங்க. அதிகமாக மீந்துச்சுன்னா யாருக்காச்சும் கொடுங்க, இல்லை பிராணிகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. சிவாய நம, குருவின் துணை. அன்னதானம் புண்ணிய தானம், அன்னதேவ பவ புண்ணியம். சிவாய நம.